Cause I'm taking the world, you'll see. They'll be calling me, calling me. Royalty.
ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சமூ ப்ளஸ் சேனல். நான் உங்கள் சமூ. ஓகே, கேம்குள்ளே போயிடலாம். வளரண்ட் சீக்கிரமாக வரணும்னு நினச்சி எப்போ பார்த்தாலும் லேட்டாகிடுது. ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஆனால் அதாவது புதுசாக கற்றுக்கலாம்னு சொல்லி எதாவது பார்த்துட்டே இருக்கேன் யூடியூப்பில். இதுதான் லைன் அப்ஸ், இது கேம் வேறு கேம் எதாவது போடலாமா? சரி ஓகே, வளரண்ட் டிக்டாக்கும் ஃபேமஸாக இருக்கு போல. டிக்டாக்லையும் லைவ் போடலாம், நினச்சி பாருங்களேன். ஒரு இதில் ஃபேமஸ் ஆகிட்டிங்களா, அதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் காம்பில் அதாவது ஃபேமஸ் ஆகிட்டு டிக்டாக்ல போடலாம், இதில் போடலாம், யூடியூப்பில் போடலாம், அப்புறம் இது ட்விட்சில் போடலாம். லாட்டினம் ஒன்றில் இருக்கிற டிடிஜி ப்ரோ, அவருக்கு என்ன நைட் மாதிரி கிடச்சது இல்லை. ஒரு இது மட்டும் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். ஓனி வந்திருக்கு இன்னைக்கு. ஓனி ஓனி இது மட்டும் ஃபைனல் எபிலிட்டி நல்லா தான் நல்லா இருக்கும். கண்ணு சூப்பராக இருக்கும் அந்த கண்ணு. ஆனால் எனக்கு அந்த ஃபைனல் எபிலிட்டி பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் ஓனி, அது அயான் ஓனி பேந்தம் அயான் மேண்டல் ரெண்டுமே கெத்தா வந்திருக்குல்ல, அது ரெண்டும் கம்மி ரேட்ல வந்திருக்கு. ஏ லெட்ஸ் குட் டெத் மேட்ச். Match found. நான் ஃபர்ஸ்ட் கன் ஸ்கின்லாம் வாங்க போறதுல நைஃப் தான் வாங்க போறேன். என்கிட்ட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கு, அதை வச்சு நைஃப் மட்டும்தான் வாங்க முடியும். கன் ஸ்கின் வாங்கினா நம்ம நைஃப் வாங்க முடியாது. நைஃப் மட்டும் கிரோனாக்கி நைஃப் எப்படியாவது வாங்கணும். லேஸ்டஸ்டாக வந்து அது பேர் தெரியல, கிரோனாக்கியா ஏதோ ஒன்று. அந்த நைஃப் வாங்கணும், அந்த நைஃப் வாங்கிட்டு அப்புறமா தான் கண்ணுக்கு போகணும். யாருக்கு யாருக்கு மேட்ச்சு பண்ணிக்கார வர ஃபோன் பண்ணிட்டே ரீசார்ஜ் பண்ண. கமான் இன்னைக்கு 545 ஒரு சப்ஸ்கிரைபர் போய் சவுண்ட் இவ்வளோ இதுவாக இருக்குது. சவுண்ட் செக் பண்ணிக்க கரெக்டாக தான் இருக்கு. சவுண்டு தான் எப்பயும் ப்ராப்ளம் வருது, ஏன்னு தெரியல, கடுப்பாக இருக்கு ப்ராப்ளமாக. வந்து அசால்ட்டாக அசிட்டு போகிறான் ப்ரோ. எலி எலி வேறு வேத்து போட்டு
முனியால இவர் வந்தானுங்கோ. AT is not bad, na? One dead. Remove. Return to dust. Grounded. Three down. Four down. Brother. Three. Water. God day, yaar. அடி நீங்க பாருங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமா ஆடுவேன். பிராக்டிஸ்லாம் எடுக்கல, கேம்ஸை பார்த்து கத்துன்னுக்குறேன். Remaining. பாய மைக்குள்ள போயிடும் போல. குட் அட்டெம்ப். நீ வர என்ன இத வச்சு நிக்கறா? ஓ ஸ்னைப்பர்.
5 kills remaining. Ooh. Come on. Enemy removed. எவனடா பார்த்துந்த பண்ணுறீங்க ரெண்டு கில் ஓமன் ஓமன் கிட்ட சகோதரம் அட்டச்சி ரெண்டு கில் நாலு கில் யோ 120 One kill remaining. Rest. Attta pocha sound. Yo, dev setirukan ipa. Stop. Oh. I'm satisfied. Ma, taulenga. Shit. என்னோட டவுல் எங்க தோச்சு எத்தனை ரூபா Match found. Enough training. It's time. நம்ம மேலே வச்சுருக்கோம்லாம் ஜன்னல் மேலே போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஜன்னல் கீழே போட்டால் ஏசி வச்சா ஈஸியாக இருக்கும்ல ஏசி போடும்போது இப்படி திறந்து திறந்து முடிக்கலாம் இதுனா இதை திறந்து ஜன்னல் ஒரு ஒரு கொக்கியாக எடுத்தது என்னடா போக மாட்டேங்குது எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கம் ஆன் கோ டைரக்ட் சார்ஜ் ஆயிடுச்சா மேட்ச் ஃபவுண்ட் இந்த மாதிரி இப்போ டாச் ஆகுமா டிஸ்ட்ரக்டா டைரக்ட் படி எனஃப் ட்ரெய்னிங் இட்ஸ் டைம் டார்ன் Thank you.
மாதிரி ஷேக் ஆகும். நம்ம பாக்கெட் லாஸ் எல்லாம் பார்க்கலாம். To think I once looked up to you, to think I once admired you, but you squandered my favor, and now we're here. Packet loss 0%. Let the killing begin. Reloading. யார் ஆய்வன் இந்த அடி அடிக்கிறது ஆகுது. நகர்றாங்க. கேரக்டர் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆற மாதிரி இருக்குது. அதுவுலே அடிக்கிறானு E என்ன அபிலிட்டி இது? Chambers looking good. Breaking them. Just ready. Q ஏதோ மூஞ்சில விடுறான். Until stage change. இதான் வாலா. Stage 2. எங்கந்தரா அடிக்கிறீங்க? எப்படி அவன் கரெக்டா அடிக்கிறான் தலையிலேயே? Show me a target. New stage in 10. Oh, E then. Not bad. Stage 3. Ada. Goodbye, me. Reloading. Well, they are so dead. Destabilizing. கால்ல தான் தலையிலே இல்லை, கால்ல தான் சுடுறது டாக்டர். Not ready yet. Tiny. Ada. Focus in. One less. I win again. Making cover. Gotcha. Yeah, panna. Breaking them. அட
no. Right there. They are so dead. Pew, pew. No distraction. First time in the gather charge of the fleet. Hey, ஏதோ காட்டிச்சு மறுபடியும் destabilizing. Not ready yet. Make him come. I'll take it. Marcus. Kada. Not sure. Reloading. இவ்வளவு தள்ளியதும் அடிக்கிறான். நியாயம் வேணாமா? எப்படி உழுகாம் பையன் டோல் ரெய்னா என்ன பண்ணா ரெய்னா? வாட் ஹாவ் யூ டன் பிரதர்? இன்னைக்கு மறுபடியும் அப்டேட் வந்தது ஸ்ட்ரீம் லேப்ஸில், ஏன்னு தெரில. திருப்பு 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 அப்படி எப்படி மறுபடியும் மீண்டும் மீண்டுமா? Distractions. Making cover. No distractions. Destabilizing. Making cover. Destabilizing. Breaking them. You ஏதோ மூஞ்சில ஏதோ போடுறது போல ஈ வந்து focusing. விட்டதுக்கு அப்புறமா அந்த இது ஷீல்டு முன்னாடி வரும். சி வந்து இது stopping fire. Destabilizing. கேரக்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி. இதுதான் கத்துக்கோங்க. Focusing.
reachable. Hello? Hello, கேக்குதா bro? தமிழ் bro கேக்குதா? கேக்குதா நான் பேசுறது? ம் கேக்குது bro. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆமா. இந்த வாய்ஸ் செம லோவா கேக்குது. மேபி இது வர்க்கலாம், இஷ்யூ வர்க்கலாம். இப்போ ஓகேவா? இல்ல ரொம்ப லோவா கேக்குது. கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க மேபி. எப்படி நான் இன்கிரீஸ் பண்றது? என் மேல அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்கனா வரும். செட் வால்யூம் இருக்கு. ஆ இருங்க. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ சொல்லுங்க. இப்போ கிளியரா இருக்கா? ஆ இப்போ ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன். ஆ கேக்குது. இருங்க நான் என்ன வந்தது நைட் மார்க்கெட் கேள்வியா தான். நைட் மார்க்கெட்டா? வெரி இதுதான் bro. அயன் ஷெரிஃப் தான். அயன் ஷெரிஃப் ஆல்ரெடி ஆல்டகோன்ல இருக்கு. ம் கேக்குதா bro? இப்ப கிளியரா? ம் இப்ப கேக்குது. எனக்கு ஒரு நல்ல அந்த வேற நைஃப் எது வந்தாலும் பரவாயில்ல bro. அந்த எந்த நைஃப் பிடிக்காதோ அந்த நைஃப் தான் வந்திருக்கு. அந்த நைஃப் ஆயாங்க bro. இந்த பிரீமியம் ஆபரேட்டர் பயோ ஹார்வெஸ்டர் நைஃப் வந்திருக்குது. வாங்குறதுக்கு காசு இல்ல. சரி நைட் மார்க்கெட் வச்சு கெஞ்சி குத்தாடி எதுனா வாங்கலாம்னு பார்த்தேன். அதுவும் எதுவும் நல்லா வரல. டைம் ஷெரிஃப் தவிர்த்து. ஆனா இப்ப ஜிபேல பே பண்ணா ரெண்டு நாள் ஆகுமா bro வரத்துக்கு அக்கௌண்ட்க்கு காசு? தெரியல bro, உடனே வருமே. ஆனா இதுல யூபிஐ போட்டா யூபிஐ கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது பை பண்ணா அதுலயே வந்து போட்டிருக்கு 2 டேஸ் 48 hours to complete னு போட்டு ட்ரான்சாக்ஷன் மேபி டேக் அப் டு 48 hours to complete. நீங்க யூனிபின் னு சொல்லிட்டு ஒரு சைட்ல வாங்கி இருக்கணும். அந்த யூனிபின் சைட் அது லெஜிட்டான சைட் அது. அது இன்னும் பண்டில் விட்டுட்டு இருக்கு. கிரானாகி பண்டில் இன்னும் விட்டுட்டு இருக்காங்க அதுல. இல்ல இல்ல நான் எல்லா ஸ்கினும் அதலாம் வாங்குனேன். வேற இதோ இப்ப நான் லைவ்ல தான் இருக்கேன். ம் லைவ்ல கூட செக் பண்ணி பாருங்க என்னென்ன ஸ்கின் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இருங்க லைவ் வரேன் நான். தோசை ஊத்து. ஆ bro சொல்ல மாட்டேன். பழைய டிஸ்கார்ட் கொஞ்சம் போயிடுச்சு. என்னாச்சு? அது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லாதனால அது ரெக்கவர் பண்ண முடியல. ம் bro TTDS சர்ச் பண்ண. TTDS சர்ச் பண்ணா வேற சொல்றது bro. இப்ப டிக்டாக்கோட இது வந்தனால மல்டி ஸ்ட்ரீம்னா ஷார்ட்ஸ்லயும் ஸ்ட்ரீம் பண்ணலாம், இதுலயும் ஸ்ட்ரீம் பண்ணலாம், ஹரிசாண்டல்லையும். அதனால ஷார்ட்ஸ்ல வந்து வியூஸ் போவோம். ஆனா அந்த வியூஸ் வந்து அப்படியே வந்து நம்ம இது ஹரிசாண்டல் வியூக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒரு யூடியூபர் இருக்காரு, ரொம்ப நாளா இருந்து இப்ப யூடியூபர்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்ல தான் போடுறாங்க லைவ். பெரிய பெரிய யூடியூபர்ஸே எல்லாருமே பிஜிஎம் யூடியூபர்ஸ் எல்லாருமே ஷார்ட்ஸ்ல தான் லைவ் போடுறாங்க. ஏன்னா அதுல வியூஸ் நிறைய போகுது அப்படின்னு. சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா கெயின் ஆகும் அதுல. இவனா சப்ஸ்கிரைபர் மட்டும் கெயின் பண்ணணும்னா ஷார்ட்ஸில் போடுங்க. ஷார்ட்ஸில் போட்டால் சப்ஸ்கிரைபர் நல்லா கெயின் ஆகும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஷார்ட்ஸில். இன்னைக்கு ஃப்ரீ தானே போகிற நீங்க? ம் அப்போ இன்னைக்கு உட்காந்து பண்ணுவோம். அது எப்படின்ட்டு ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்கள் ஸ்டீம்ஸில் தானே போடுறீங்க? எதில்? ஸ்டீம் லேப்ஸ்லையா? ஸ்டீம் லேப்ஸ் தானே லைவ் போடுறீங்க? இல்லை இல்லை ஓபிஎஸ் நான். ஓபிஎஸ்லையா? ஓபிஎஸ்ல எப்படி பண்ணுறேன்னு தெரியல. டியூவல் அவுட்புட் இருக்கான்னு தெரியல. ஸ்டீம் லேப்ஸில் தான் ப்ரோ டியூவல் அவுட்புட் இருக்கு. அது நீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்டீம் லேப்ஸ் ஏற்றிட்டு அதில் டியூவல் அவுட்புட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே தானாகவே ஒரு இது ஹரிசாண்டல் ஒரு இது வெட்டிக்கல் அப்படியே வந்துடும். அது நீங்கள் ஸ்டீம் கொடுத்தாலே ஸ்டீம் கீ ஒரு ஸ்டீம் கீ ஷார்ட்ஸுக்கு தனியாக ஸ்டீம் கீ ரெடி பண்ணி அதை நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே டியூவல் அவுட்புட் வரும். ஒரே நேரத்தில் ரெண்டு லைவுமே வரும். ஷார்ட்ஸு லைவ் ஷார்ட்ஸில் நீங்கள் எது வேணுமோ அவ்வளோ சூதிக்கிட்டு ஹரிசாண்டல் அப்படியே வச்சுக்கலாம். ஒன்று அப்படி போடலாம், இல்லைனா உங்கள் லைவையே அப்படியே போய் இழுக்காது. ஆ நீங்க ஓ நீங்க ஒரே சிஸ்டம்ல பண்றீங்களா? ஆமா ஒரே சிஸ்டம். அது எல்லாமே இப்ப மூணு டிஸ்ப்ளேவா ஆயிருச்சு. ஆமா அப்ப அது கஷ்டம். ஆ செப்பரேட்டா ஒரு பிசி ரெடி பண்ணு 240 4K அதுக்கு அப்புறம் ஒரு 720p வெர்டிகல். ஓ கஷ்டம் தான். இதுக்கே
இதுக்கே முக்குது. பாப்போ அது வேற எதுனா பண்ண முடியுதுன்னு. ஆனா 3080க்கு மாத்திட்டேனா போதும் ப்ரோ, நான் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன் 4000 சீரிஸ் வாங்க வேண்டியதுனா? இல்ல இது ஆக்சுவலா செகண்ட் ஹேண்ட்ஸ் தான் எடுக்கிறேன், ஆனா கம்மி ரேட்டுக்கு. 3090 வந்து 40,000 தான் சொல்றோம். எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க? யூஸ் கூட பண்ணாதது தான் ஆனா. ப்ளஸ் 6 மந்த்ஸ் யூஸ் கூட இருக்கும். அதெல்லாம் எல்லாமே எவ்வளவு இது 40,000 சொல்றான். 3090 ஆனா இது வராது, இதுல வராதுல, மைனிங்ல வராதுல, அது மைனிங்ல வராது. ஏன்னா மைனிங் வந்து நிறைய பேர் சேல் பண்றாங்க அதான். மைனிங் வந்து இப்போ வந்து இப்போ பிட்காயின் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு, ஆனால் மைனிங் இதை வந்து நிறைய பேர் இப்போ கோவிட்ல ஃபுல்லாக வாங்கின எல்லாருமே மைனிங் வந்து நம்ம இதில் வந்து இல்லை பே இதனால மைனிங் இதுவும் நிறைய சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர். ஆக்சுவலி இது கஸ்டம்ஸ்ல இருக்கிறது ப்ரோ. அதனால கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். இங்கே எப்படி ப்ரோ அவ்வளோ ஸ்கின் வாங்கினீங்க? வெறும் ரீவர் இதுதான் ரெண்டு ஸ்கின் தான் நான் லாஸ்டா இருக்கும்போது பார்த்தேன். ரெண்டு ஸ்கின் தானே வச்சிருந்தீங்க? நிறைய ஸ்கின் வாங்கிட்டு. ஆபரேட்டர்ல வகை வகையா இருக்கு. ஆபரேட்டர்ல அரக்சஸ் இருக்கா? இப்ப பண்டில் எவ்வளவு ஆகுது? இப்ப ஒரு ஒரு பண்டில் இருக்குல்ல கிரோனாக்கி பண்டில், அது எவ்வளவு ஆகுது வாங்கணும்னா? 8000 ஆகும் ப்ரோ. 8000 ஆமா ஒரு பண்டில் ஃபுல்லா? அதே நீங்க உங்க அக்கௌண்ட் பிலிப்பைன்ஸ்ல மாத்த முடிஞ்சதுன்னா 3 ரூபாய்க்கு 12,000 விபி கிடைக்கும். ஆனா அது அந்த ட்ரிக் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க லாக் ஆகுமா. இல்ல இப்ப ஃப்ரெண்ட் கொடுத்திருக்காப்ல ஃபேவ் கேமிங் சொல்லிட்டு கொடுத்திருப்பாரு, அவரு கொடுத்திருக்காரு, அவரு இன்னும் வரல. வரலையா? ஆனா நெட்ல பார்த்ததுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பியூஜிஎம்ஐ பப்ஜிலே ஆடலாம்ல, வேற வேற இது வேற வேற இதுக்கு நிறைய பேர் பிஜிஎம்ஐ ஆடும் போது கான்குர டைட்டில் வாங்கும் போது வேற வேற ஸ்டேட் கண்ட்ரில ஆடுவாங்க. யூரோப்பு, யூரோப் தான் நம்ம எப்படி சொல்றது, வேற வேற இதுல ஆடுவாங்க. ஏசியா, நம்ம ஏசியா, அவங்க யூரோப்ல ஆடுவாங்க. அந்த மாதிரி வேற வேற இதுல ஆடுவாங்க, ஆடி கான்குர டைட்டில் எடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இதுல ஆட முடியாதான். இதுல வந்து அந்த மாதிரி ரீஜன் மாத்தி ஸ்கின்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி ரீஜன், இப்ப நம்ம எந்த ரீஜன்ல இருந்தாலும் நம்ம என்னதான் மாத்தி வச்சாலும் இந்தியான்றது நம்ம எங்கிருந்து பிளே பண்றோமோ அது இந்தியான்னு தனியா ரிஜிஸ்டர் ஆயிடுமா? இல்ல இல்ல, ஆக்சுவலா இது வேலன்ட் கிட்டே அபிஷியலா நம்ம கேட்டு பண்ணலாமா? அதான் விஷயமே. பேனா ப்ரோ, என்ன ப்ரோ சாப்பிட்டாச்சா? இல்ல ப்ரோ, இனிமேட்டுதான். ஓகே ஓகே, போகமா அதனா கேம்க்கு? இல்ல நான் சாப்பிட்டு, இல்ல ப்ரோ இல்ல சாப்பிட்டு, இல்ல இல்ல சாப்பிடு. சரி சரி சாப்பிட்டு. அவர் என்ன இன்னும் நம்மளாம் எப்பதான் இது வரும்னு இருப்போம், எக்ஸாம் முடிப்போம், இது பண்ணுவோம்னு. குரூப் ஃபோர் இதெல்லாம் எதுவும் கஷ்டம் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் ஒருத்த பண்ணிட்டு இருக்கான், நைட்டு காலில் வந்து வீட்டில எல்லாம் இதுவா இருக்கும், சத்தமா இருக்கும், நல்லா இருப்பான் சொல்லி காலில் ஃபுல்லா தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிக்கிறான். எப்ப நான் காலேஜ் முடிச்சு 2020 நான் வந்து 2018 முடிச்சேன் காலேஜ். 2018 முடிச்ச எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அவன் நான் எம்சிஏ பண்ண, அவன் எம்சிஏ பண்ணவே இல்லை. 2019, 2020 இப்போ 4 மாதம், 6 வருஷமா படிச்சுட்டு இருக்கான் ப்ரோ. டெய்லியும் எல்லாமே கரெக்டாக சொல்லுவான். ஆனால் அதில் வந்து ஏக ஊர் எத்தனையோ சொன்னான், இத்தனை சீட்டு எத்தனையோ லட்சம் பேர் எழுதுவாங்களாம். அது கஷ்ட ஒரு ஒரு புள்ளியில் போவோமா மார்க்லாம். நம்மளாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால இன்னொரு பையன் செலக்ட் ஆகிட்டான், ஒருத்தில் கான்ஸ்டபுளாக செலக்ட் ஆகிட்டு போயிட்டான். நானே புரியல, எதா கேட்டீங்களா?
சூர்யா ப்ரோ தெரியுமா உங்களுக்கு? எங்க கூட வருவாரு, ஃபர்ஸ்ட் வருவாரு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மனுஷன் டைமண்ட் உண்டு போயிட்டு இருக்காரு. ஏ இவ்வளோ மூவ் ஃபுல்லாக மூவ் வரான் தெரியுமே கேரக்டர். இந்த கேரக்டர் செம்ம காண்டா இருக்கு ப்ரோ. சாம மாதிரி மூவ் பண்ணுறான். வேற டிவியலிஸ்ட் பேர் வச்சுக்கிறாங்க. கேரக்டர் அப்படியே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. நம்மளா வாழ்க்கையில கூட அந்த மாதிரி ஆட முடியாது. ஜெயிச்சுது அதுல இவரு சாசி சாசி தான் நினைக்கிறேன். அவங்க பயங்கரமானவங்கள சாசி செல்ட்ராக்ஸ் நினைக்கிறேன். ப்ரோ அப்பா அம்மா அடம் குய்யன அட இதுலயே போடுறேன். என்ன இந்த கேரக்டர் குடுத்தீங்க? நீங்க ஓடிடலாம் நினைச்சேன். நின்றுட்டான் சமையாரா ஸ்டேஜ் ஆஃப்லைன். ஆனா என் கண்ணில் மட்டும் மாட்டான். உழவும் போதெல்லாம் செமையா உழுறானுங்க அதுல. அட்டி இலைய ரேசு அம்மே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல. சாம்பார் அடிச்சிட்டான். ஆனா இப்ப இப்ப அந்த கிரோனாகி பண்டில் இருக்குல்ல ப்ரோ, அது சரியான ஏம் பாட்டு கண்ணு நினைக்கிறேன்ல. கிரோனாகி பண்டில் அந்த கண்ணு வச்சு அச்சாலே பயங்கரமா ஏம் பாட்டு ஆகுது ப்ரோ. அது கரெக்டாக எங் ஒரு கொஞ்சம் லைட்டாக லெஃப்டில் தூக்கி அடித்தாலும் கரெக்டாக அவன் மேலே படுத்து செமையாக இருக்கு அந்த பண்டில் கண்ணு. ஆ
நிறைய விஷுவல் இருக்கு. இந்த ஸ்கின் வச்சு நம்ம விஷுவலா ட்ரிக் பண்ணுவோம் அவ்வளவுதான். Remaining. Okay. பத்திக்குள்ள தான்டா வாங்கடா சீக்கிரம். நானே சென்ன. நான் நல்லா தான் சுட்டு இருந்தது. கேப் வச்சனாலும் Not enough. ஓ. நீங்களா பிரதர் டாமினேட். நான் திரும்பி வந்துட்டேன். ஆ ஜெஸ்ட் யூஸ் தலைக்கு ஒரு பிக்சல் தான் டிஃபரன்ஸ் ப்ரோ. டென்ஸ் ஆடுறது லைவ்ல பார்த்தோம் ப்ரோ. அடங்குயல அவங்களும் பேக்கெட் லாஸ் 20-30 அப்படி வருது. ஆனால் எனக்கு பேக்கெட் லாஸ் ஜீரோவில் இருக்குது. எப்படி அவ்வளோ பெரிய அவங்க எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஆடுறாங்க? அதெல்லாம் ஜீரோவில் வரும் நார்மல் தான். One left. Did you watch me? ఆయన కష్టంలో ఉన్నారు. మీరు వచ్చండి, అక్కడైతే పార్టీ ఫుల్ ఉందనుకుంటా. ఇంకేనా బ్రదర్ కూట్టో నంబ్రో ఇవరే శ్యామ్రో. டைமண்டுக்கு அம்மா இம்மோட்டல் வருமா ப்ரோ? டைமண்டுக்கு அப்புறம் அசனன்ட் அசனன்ட்க்கு அம்மா இம்மோட்டலா? இம்மோட்டலுக்கு அப்புறமா ரேடியன்ட். ஆனா ரேடியன்ட்ல ஹேஷ்டேக்ஸ் வர ஆரம்பிச்சிரும்ல எத்தனை? ரேடியன்ட் வந்ததுக்கு அப்புறமா இது வந்துரும்ல ஹேஷ். இல்ல இல்ல, இம்மோட்டல்ல உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் வர ஆரம்பிச்சிரும். எப்படி பாக்குறது? இப்ப யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காருன்னு யோ பாத்து கரியர்ல போனீங்களா? அல்ல லீடர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுல ஒருத்தர் இருக்கான் மிஸ்டீரியஸ் அவன் டைட்டில். ஆக்சுவலா ஏதோ ஒரு சைனீஸ் கார மாதிரி இருக்கான் பேரு. இல்ல இப்ப பாத்து மாறிட்டே இருக்குமா? இன்னைக்கு காலையில பார்க்கும்போது எஸ்ஏன்னு எவனோ ஒருத்தர் தான் ப்ரோ. ரெண்டு மணி நேரத்துல மாறி இருக்கும் ப்ரோ. நம்ம கான்ஸ்டன்ட் கிரைண்ட் இருந்தாதான் இதெல்லாம். இது இப்போ இது எப்படி நம்ம ஊருக்கு மட்டும் காட்டுமா இல்லை குளோபலாக காட்டுமா இந்த இது லீடர் போர்டு? இது ஏஷியாவில் இருக்க எல்லாருக்கும் காட்டும். ஓ, அப்போ இதெல்லாம் டென்ஸ்லாம் காட்டாதுல்ல? ஆ, டென்ஸ்லாம் என்ன சார் வருது? என்னவோ அது எதுவும் சார் வரும். 800 பாயிண்ட்லேருந்து இல்லை காணும் டாப் 500ல. ஓஹோ I am BJ Gamer OIT. ஆ ஆ அரது
இருபது வெளியே வரணுமா ப்ரோ, நான் வெளியே வரணுமா? ஸோ ஐம் ஆக்சுவலி ரேஞ்சில் வெளியே வரவா? விஜய் ப்ரோ, விஜய் ப்ரோ, ஹலோ, ம் வா எக்கட இப்போ inactive subscribe Where will they go this time? They have number block operation. Where are you? பாபா யோகா வசதி ஏமே ஆ
Dominating. ஏய் எங்க சுட்ட எங்க போது புல்லட் ஆரஞ்சு பண்ணலாம் அதுக்கு நீ இப்படி பண்ணக்கூடாது அம்மா யாரையா அவன் மூட்டி முப்பத்தொன்பது வச்சிருக்கேன் லாட்டின்ல வந்து வரானுங்க ப்ரோ எல்லாம் நாங்க 3 ஸ்டாக்ல இருக்கோம் நீங்க அதுல நம்ம லோ லாவியர இருங்க இப்ப வரங்க ஐயோ